தியரியை நம்மளுக்கு கொடுக்குறாரு இந்த ரெண்ட் தியரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இஸ் அ கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட்டு பிகாஸ் இஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் டீனோ ஸோ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு ரெண்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் த ப்ராடியூஸ் ஆஃப் த எர்த் இந்த எர்த்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா தோஸ் வாரம் லேண்ட்லாட் அப்போ அந்த லேண்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் சம் ஆஃப் த அமௌண்ட் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபுள் பவர்ஸ் ஆஃப் த சாயில் சாயிலோடைய அந்த தன்மைக்கு அந்த அந்த டிஸ்ட்ரக்டவ் இன்டெஸ்ட்ரக்டபிள் பவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் தான் ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க ரெண்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் த ப்ராடியூஸ் ஆஃப் த ஏர் விச் இஸ் பேய்டு டு த லேண்ட்லாட் யார் கொடுக்கணும் லேண்ட்லாருக்கு ஃபார் த எதுக்கு ஃபார் த யூஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபுள் பவர் ஆஃப் த சாயில் ஓகேவா ஸோ இதுக்கு சில அசம்ஷன்ஸ் அவர் கொடுக்குறாரு லேண்டு டிஃபாசிட் ஃபர்டிலிட்டி டெஃபினட்டாக ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபர்ட்டிலிட்டியில் இருக்கும் ஃபர்ட்டிலிட்டினா உற்பத்தி தரும் த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன் அப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே லேண்டு கொடுத்துட்டே இருக்காது டிமினிஷிங் ரிட்டன் இருக்கும் அண்ட் தென் ரெண்டு லொக்கேஷன் ஆஃப் லேண்ட் ரெண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னா அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்ட்டுக்கு லேண்டுக்கு ரெண்ட்டு ஹையாக இருக்கும் வில்லேஜில் ரெண்ட் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் ஃபார் த ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு வெரஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வந்து ரெண்ட் கம்மியாக இருக்கும் சி வில்லேஜில் இருக்கக்கூடிய பிகாஸ் அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதுக்காண்டி காஸ் சட்டன் ஒரிஜினல் அண்ட் இண்டஸ்ட்ரக்டபிள் பவர் எல்லா லேண்டுக்குமே சில ஒரிஜினல் பவர் அழியா தன்மைன்னு சொல்லுவாங்களே அந்த இன்ரெஸ்ட்ரக்டிபிள் பவர் இருக்கும் இது ஒரு டேபிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஏ கிரேட் லேண்ட் பி கிரேட் லேண்ட் சி லேண்ட் இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு டைம் அது யூஸ் பண்ணும்போது அது ஏ கிரேட் லேண்டாக இருக்கும் அதில் வந்து ப்ரொடக்ஷன் ஃபார்ட்டி பேக்ஸ் ஒரு ஃபார்ட்டி பேக்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்ட் டுவெண்ட்டி பேக்ஸ் போக மீதி அப்போ ரெண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அந்த அந்த ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ட்வெண்ட்டி பேக்ஸ் கொடுத்துடணும் சர்ப்ளஸாக நம்மளுக்கு டுவெண்ட்டி கிடைக்கும் வேறு அந்த லேண்டு இன்னொரு அடுத்த ஜெனரேஷனுக்கு பி பி கிரேட் ஆகும் அப்போ அங்கே ப்ரொடக்ஷன் தேர்ட்டி தான் இருக்கும் நான் ஏன்னா சொல்லியிருக்கேன் டிமினிஷிங் ரிட்டர்ன் இருக்கும் ஸோ ரெண்ட்டு போக டென் பேக்ஸ் சர் பிளஸ் சர்பிளஸ்னா எக்ஸ்ட்ரா ஆனால் அந்த அதே லேண்டு இன்னொரு ஜெனரேஷன் யூஸ் பண்ணும்பொழுது ஃபோர்டிலிட்டி என்ன ஆயிரும் அந்த டுவெண்ட்டி பேக்ஸ் தான் இருக்கும் அப்போ ஜீரோ ரெண்ட் அப்போ அந்த இதுக்கு நம்ம ரெண்ட் கொடுக்க முடியாது அந்த வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எக்ஸ்ப்ளைன் என்ன ஃபாலோயிங் ஃபிகர் ஒரு டயக்ராம் போடுறோம் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சஸில் என்ன கொடுக்குறோம் கிரேட் ஆஃப் லேண்டு வெரஸ் ஒய் ஆக்சஸில் ஃபர்டைல் பவர் கொடுக்குறோம் ஸோ ஃபார்ட்டி இருக்கும் பொழுது ஏ கிரேடு வந்து ஏ க்ரேடாக இருக்குது அப்போ ஒரு அந்த இதுக்கு எக்கனாமிக் ரெண்ட்டு இருக்கும் வேற பி தேர்ட்டி பொழுது பி கிரேட் ஆகும் அங்கேயும் எக்கனாமிக் ரெண்ட் இருக்கும் பட் சி கிரேடாக இருக்கும் பொழுது அதுக்கு நோ ரெண்ட் அப்படிங்கிறாங்க இந்த கிரேட்ஸ் அந்த லேண்டை பாருங்கள் ஏ கிரேட் வந்து மோர் ஃபர்டிலாக இருக்கிறதுனால மோர் ரெண்ட் கிரேட் வந்து மாட்ரேட் ரெண்ட் அதுக்கு கிடைக்கும் வேறு சி கிரேட் ஃபெர்டிலிட்டி உள்ளதுனால நோ ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த தேரியை முடிக்கிறாங்க ஸோ இந்த இமீடியட்டாக அந்த தியரியை படிச்சுட்டு எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி அனுப்புகிறீங்களா யூ